நாட்டையே சோகத்தில் ஆழ்த்திய இரட்டை குழந்தைகளின் மரணம் நடந்தது என்ன? கலம்புவில போதனா வைத்தியசாலையின் குறைமாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கான பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்த இரட்டை குழந்தைகளின் ஒரு குழந்தையின் இறுதிச் சடங்கு நேற்று இடம்பெற்றது. அதாவது ஹொன்னந்தர சர்வோதய மாவத்தை கொஸ்பேவ பகுதியைச் சேர்ந்த அக்கீலா போனிப்பஸ் என்பவர் கடந்த 8ஆம் தேதி பிரசவத்துக்காக கலமோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 9ஆம் தேதி இரட்டை குழந்தைகளை அவர் பெற்றெடுத்த நிலையில் குழந்தைகள் குறைமாத குழந்தை பிரிவில் அனுமதிக்கப்பட்டன. அவற்றில் ஒரு ஆண் குழந்தை கடந்த 19ஆம் தேதி உயிரிழந்த நிலையில் சுவாச கோளாறு காரணமாக குழந்தை உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அதன்பின் மற்ற குழந்தைக்கு பாலூற்று சென்றபோது அந்த குழந்தையும் கடந்த 23ஆம் தேதி உயிரிழந்துள்ளது. இதனையடுத்து இந்த சம்பவங்கள் தொடர்பாக குழந்தையின் பெற்றோர் கொஹுவல போலீஸில் முறைப்பாடு செய்துள்ளனர். இந்த நிலையிலே உயிரிழந்த 2வது குழந்தையின் இறுதிச் சடங்கு நேற்று இடம்பெற்றது. இது தொடர்பில் கலம்புவில போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ஷாக்கரி கிருவந்தனிய தெரிவிக்கையில், சுகாதார பணிப்பாளர் நாயகத்தின் பணிப்புரையின் பிரகாரம் இது தொடர்பில் ஆராய குழுவொன்று நியமிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். மரணத்திற்கு சுவாச கோளாறே காரணம் என வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ள போதிலும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு மருத்துவமனை ஊழியர்களின் அலட்சியமே காரணம் என குழந்தைகளின் பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்கை தமிழ் news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.